ராஜீவ்காந்தி 32வது ஆண்டு நினைவு ஜோதி திருச்சி வருகை. காங்கிரசார் உறுதிமொழி எடுத்து மரியாதை செலுத்தினர். முன்னாள் பாரத பிரதமர் அமரர் ராஜீவ்காந்தியின் 32வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு கர்நாடகாவில் இருந்து ஸ்ரீபெரும்புதூர் வரை ராஜீவ்காந்தி நினைவு ஜோதியை ராஜீவ்காந்தி ஜோதி யாத்திரை கமிட்டி மற்றும் மறைந்த பெங்களூர் பிரகாசம் குழுவினர் கமிட்டி இயக்குநர் துரைவேலு தலைமையில் பல்வேறு மாவட்டங்கள் வழியாக ஸ்ரீபெரும்புதூருக்கு கொண்டு செல்கின்றனர். இதன் ஒரு பகுதியாக திருச்சி வழியாக கொண்டு சென்றனர். அப்போது திருச்சி ரயில்வே ஜங்ஷன் எதிரில் உள்ள ராஜீவ்காந்தி திருவுருவ சிலைக்கு திருச்சி மாவட்ட தலைவர் ஜவஹர் தலைமையில் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் அங்கிருந்து ராஜீவ்காந்தி நினைவு ஜோதி புறப்பட்டு பெரம்பலூர் உளுந்தூர்பேட்டை வழியாக பாண்டிச்சேரியை கொண்டு செல்ல உள்ளனர். தொடர்ந்து 21வது தேதி 32வது ஆண்டு நினைவு நாளான அன்று ஸ்ரீபெரும்புதூருக்கு நினைவு ஜோதி கொண்டு செல்லப்பட உள்ளது. பயங்கரவாதிகளால் தேர்தல் பிரச்சாரத்திற்கு தமிழகத்திற்கு வந்த பாரதத்தினுடைய பிரதமர் இந்தியாவை 21வது நூற்றாண்டிற்கு அழைத்து செல்லுவேன் என்று சூளுரைத்த உலகமெல்லாம் அவருடைய ஆளுமையை அவருடைய திறமையை கண்டு வியந்த அந்த அற்புதமான தலைவன் தமிழக மண்ணிலே திருப்பெரும்புதூரில் புதூரிலே மனித விடுகுண்டால் சதிச்செயலால் இந்த மண்ணிலே படுகொலை செய்யப்பட்ட அந்த துயர சம்பவத்தை தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் அதன் நினைவாக பயங்கரவாதத்தை இந்த மண்ணிலே இருந்து அப்புறப்படுத்துவதற்காக தீவிரவாதத்தை இந்த மண்ணிலே இருந்து அப்புறப்படுத்துவதற்காக தொடர்ந்து நடைபெறுகிற இந்த ஜோதி பயணம் கிட்டத்தட்ட 32 ஆண்டுகளாக பெங்களூரில் இருந்து பிரகாசம் அவர்களுடைய தலைமையில் திருச்சி வழியாக ஸ்ரீபெரும்புதூருக்கு சென்று அஞ்சலி செய்யப்படுகிற நிகழ்ச்சி தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. கடந்த ஆண்டு அந்த ஆளுமை மிக்க பிரகாசம் அவர்களுடைய மறைவிற்கு பின்னாலே அவருடைய நண்பர்களாகிய துரைவேளன் நம்முடைய அண்ணன் பாரதி போன்றவர்களுடைய அந்த கூட்டு முயற்சியின் காரணமாக இன்றைக்கு திருச்சியில் இந்த ஜோதி பயணம் வந்திருக்கிறது. நாளை மறுநாள் 21வது தேதி இந்த தலைவர் ராஜீவ்காந்தியுடைய நினைவு நாளில் திருப்பெரும்புதூரில் ஜோதியை வைத்து அஞ்சலி செலுத்துகிற நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த நாளிலே பயங்கரவாதத்தை தீவிரவாதத்தை அடியோடு வேரறுப்போம் என்கின்ற சபதத்தை ஏற்று அன்பும் சத்தியமும் உள்ள ஒரு நாடாக காந்திய வழியில் உள்ள ஒரு நாடாக ஜாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் இனத்தின் பெயரால் இந்த மக்களை பிரிப்பதற்கு நடக்கிற சூழ்ச்சியை எல்லாம் எதிர்த்து மதத்தை சொல்லி ஜாதியை சொல்லி இந்த மக்களை பிளவுபடுத்தி வாக்குகளை சேகரித்து அதன் மூலமாக வெறுப்பு அரசியலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற பிஜேபியினுடைய தலைமையிலே இருக்கிற இந்திய அரசை தூக்கி எறுவதற்கான ஒரு சூளுரையை இந்த நல்ல நாளிலே ஏற்று தலைவர் ராஜீவ்காந்தி காட்டிய அன்பு சத்தியம் என்ற வழியிலே
செல்லுவோம் என்று திருச்சி மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக வந்திருக்கின்ற அன்பு ஜோதியை ஏந்து வந்து கொண்டிருக்கிற அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் காங்கிரஸிலே இன்றைக்கு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் சொல்லி இந்த சபதத்தை இந்த நல்ல ஏற்போம் என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன்.